பத்தாம் வகுப்பு கணித பாடத்தில் பயிற்சி 1.1 ஆறாவது கணக்கு என்ன, அதற்கான தீர்வு என்ன அப்படிங்கிறது பார்க்கலாம். கணக்கில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஏ சமம் எக்ஸ் பிலாங்ஸ் டு டபுள்யூ சச் தட் எக்ஸ் லெஸ் தென் 2, பி சமம் எக்ஸ் பிலாங்ஸ் டு என் சச் தட் 1 <x> 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 4, மற்றும் சி சமம் 3.5 எனில் கீழே கொடுக்கப்பட்டுள்ள சமன்பாடுகளை சரிபார்க்க. ஏபிசி இந்த மூன்று கணங்களை வைத்து ஏ கிராஸ் பி யூனியன் சி சமம் ஏ கிராஸ் பி யூனியன் ஏ கிராஸ் சி எப்படி நம்ம சரிபார்க்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ ஏபிசி மூன்று கணங்களில் சி கணத்தில் வந்து உறுப்புகள் நேரடியாக 3.5 கொடுத்துருக்காங்க. ஏபி அதாவது கண கட்டமைப்பு முறையில் கொடுத்துருக்காங்க. அதாவது ஏவில் இருக்கக்கூடிய உறுப்புகள் டபிள்யூ அப்படின்னா முழு எண்களாக இருக்கணும், முழு எண்களாக இருக்கணும், 2 விட குறைவாக இருக்கும் அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு ஏபிசியில் என்னென்ன உறுப்புகள் இருக்குது அப்படிங்கிறத எழுதிடலாம். ஏவில் வந்து முழு எண்கள் அப்படின்னா எதுலேருந்து வரும், 0, 1, 2, 3 இந்த மாதிரி போயிட்டுருக்கும். இப்போ 2 விட குறைவான எண்கள் அப்படின்னா 0, 1 மட்டும் வரும். இந்த லெஸ் தென் மட்டும் சொல்லியிருக்காங்க, இதே ஈக்குவல்டுன்னு போட்டிருந்தாங்கன்னா 2 வரும். இப்போ லெஸ் தென் 2ங்கிறதுனால 2 விட குறைவான முழு எண்கள் மட்டும் எழுதியிருக்கோம். பி கணத்தில் என்னென்ன உறுப்புகள் இருக்குது, எண் அதாவது இயல் எண்களாக இருக்கணும், நேச்சுரல் நம்பர்ஸாக இருக்கணும். 1 <x> 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 4 அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த எக்ஸ் இருக்கக்கூடிய எண் வந்து 1 விட அதிகமாக 4 விட குறைவாக இருக்கணும், 4 இருக்கும் அப்படின்னு பார்த்தா இயல் எண்கள் 1, 2, 3, 4 இந்த மாதிரி போகுது. 1 விட அதிகம் அப்படின்னா 2, 3, 4 விட குறைவு 4 இருக்கணும் அப்படின்னா என்னென்ன எண்கள் வரும், 2, 3, 4 இதில் எழுதியிருக்கோம். இதில் 1 ஏன் எழுதலைன்னா இந்த இடத்துல ஈக்குவல்ட்டி இல்லை, அதனால 1 விட அதிகம்ங்கிறதுனால 2 எழுதியிருக்கோம். சி 3.5 ஃபஸ்ட்டு நம்ம என்னென்ன உறுப்புகள் இருக்குது அப்படிங்கிறத தெளிவாக எழுதிக்கணும். அடுத்து நம்ம கொடுக்கப்பட்ட சமன்பாடு என்ன, ஏ கிராஸ் பி யூனியன் சி சமம் ஏ கிராஸ் பி யூனியன் ஏ கிராஸ் சி. இப்போ இதில் வந்து நம்ம எல்ஹெச்எஸ் எடுத்துக்கிறோம், லெஃப்ட் ஹேண்ட் சைடு மட்டும் எடுத்துக்கிட்டு அதை தனியாக கண்டுபிடிக்கிறோம். அடுத்தது ஆர்ஹெச்எஸ் தனியாக கண்டுபிடிக்கிறோம். இந்த 2 சமமாக இருக்கா அப்படிங்கிறத நம்ம அதை சரிபார்க்கணும். ஃபஸ்ட்டு எல்ஹெச்எஸ் என்ன கொடுத்துருக்காங்க, ஏ கிராஸ் பி யூனியன் சி. இப்போ ஏ கிராஸ் பி யூனியன் சியில் ஃபஸ்ட்டு நம்ம எப்போவுமே பிரேக்கெட்டில் இருக்கிறத ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிக்கணும். இப்போ பி பி யூனியன் சி தான் பிரேக்கெட்டில் இருக்கா, இப்போ பி யூனியன் சி என்ன, பி நம்ம டைரெக்டாக எழுதலைன்னா கூட இந்த பியில் இருக்கக்கூடிய உறுப்புகள் எழுதி பியில் என்னென்ன இருக்குது, 2, 3, 4 யூனியன் சியில் 3, 5. யூனியன் அதாவது சேர்ப்பு கணம் அப்படின்னாலே என்ன பண்ணுவோம், இதில் இருக்கக்கூடிய உறுப்புகள் அனைத்தையும் சேர்த்து எழுதுவோமா, அப்போ 2, 3, 4, 5. இப்போ பி யூனியன் சி தான் நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். நம்ம அடுத்தது என்ன கண்டுபிடிக்கணும், ஏ கிராஸ் பி யூனியன் சி. ஏ கிராஸ் ஏங்கிறது வந்து ஏவில் இருக்கக்கூடிய உறுப்புகள் எழுதுகிறோம், 0, 1 கிராஸ் சிம்பிள், இங்கே என்ன சிம்பிள் இருக்கோ அதை நம்ம போட்டு கண்டுபிடிக்கணும். இப்போ பி யூனியன் சி என்ன கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம், 2, 3, 4, 5. இப்போ இது 2 கார்டீசியன் பெருக்கல் பலன் எடுக்கிறோம். இப்போ ஏ கிராஸ் பி யூனியன் சி கார்டீசியன் பெருக்கல் பலன் ஒவ்வொரு நம்பராக எடுத்து பேர் பேராக எழுதுவோம். இப்போ 0, 2, 0 எடுத்துக்கிட்டோம்னா 0, 2, 0, 3, 0, 4, 0, 5 அதை வந்து நம்ம ப்ராக்கெட்குள்ளே எழுதணும், 0, 2, 0, 3, 0, 4, 0, 5. அடுத்தது என்ன எடுத்துக்கிறோம், 1 எடுத்துக்கிறோம். இதே போல் 1, 2, 1, 3, 1, 4, 1, 5 இதை செட் ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிடுறோம். அடுத்து இதுக்கு எல்லாமே நம்ம கமா போட்டுக்கலாம், இதெல்லாம் இத்தனை உறுப்புகள் இருக்குது அப்படிங்கிறதுனால. அடுத்து ஏ கிராஸ் பி யூனியன் சி இதுதான் என்னென்னு எடுத்துக்கிறோம், ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் இது வந்து 1 எடுத்துக்கிறோம். எல்ஹெச்எஸ் கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்தது ஆர்ஹெச்எஸ் என்ன, ஆர்ஹெச்எஸ் என்ன கொடுத்துருக்காங்க, ஏ பெருக்கல் பி ஏ கிராஸ் சொல்லணும், ஏ கிராஸ் பி யூனியன் ஏ கிராஸ் சி இது நம்ம கண்டுபிடிக்கிறோம். இப்போ இதில் ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டுக்குள்ள இருக்கிறது 2 இருக்குது, தனித்தனியாக இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு ஏ கிராஸ் பி கண்டுபிடிக்கிறோம், அடுத்து ஏ கிராஸ் சி கண்டுபிடிக்கிறோம். இப்போ ஏ கிராஸ் பி எப்படி கண்டுபிடிக்கலாம், 0, 1 எழுதிக்கிறோம். பியில் என்னென்ன ஒரு இருக்குது, 2, 3, 4. இப்போ ஏ கிராஸ் பி அப்படின்னா ஃபஸ்ட் இந்த இடத்துல என்ன சிம்பிள் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம எழுதணும். இங்கே யூனியன் சேர்த்து எழுதுறது அந்த மாதிரி கன்ஃபியூஸ் பண்ணிக்கக்கூடாது. இங்கே கிராஸ் அப்படின்னாலே பேர் பேராக எழுதணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். இப்போ 0, 0 எடுத்தோன்னா என்ன எழுதுறோம், 0, 2, 0, 4 0, 2, 0, 3, 0, 4 அடுத்து 1 எடுத்துக்கிறோம், 1, 2, 1, 3, 1, 4
கரெக்டா எத்தனை உறுப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன்னா ஏ கிராஸ் பி அப்படின்னா இப்ப இதுல ரெண்டு இதுல மூணு இப்ப ரெண்டு பெருக்கள் மூணு ஆறு உறுப்புகள் கரெக்டா வந்திருக்கு அப்படின்னா நம்ம செக் பண்ணிக்கணும். அடுத்து ஏ கிராஸ் பி எழுதியாச்சு. அடுத்து ஏ கிராஸ் சி தனித்தனியா கண்டுபிடிச்சிருக்கோம். அடுத்து என்ன பண்ண போறோம், இது ரெண்டையும் சேர்ப்பு கணம் கண்டுபிடிக்கணும். ஏ கிராஸ் பி யூனியன் ஏ கிராஸ் சி கண்டுபிடிக்கணும். ஏ கிராஸ் பி கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம், ஏ கிராஸ் சியும் கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். இப்ப இது ரெண்டுக்கும் யூனியன் எடுக்கணும்னா என்ன பண்ணுவோம், சேர்ப்பு கணம் கண்டுபிடிக்கணும்னா இதுல இருக்கக்கூடிய உறுப்புகள் அனைத்து பொதுவானது கிடையாது, அனைத்து உறுப்புகளையும் எழுதுறோம். இன்டர்செக்ஷன் இப்படி வந்துச்சுன்னா தான் பொதுவான உறுப்புகள் எழுதுறோம். இது வந்து அனைத்து அனைத்து உறுப்புகளையும் சேர்த்து எழுதுறோம். இப்ப நம்ம இன்னொரு டைம் ஏ கிராஸ் பி எழுதி அதுக்கப்புறம் கிராஸ் போட்டு சி ஏ கிராஸ் சி எழுத தேவையில்லை. அப்படியே நம்ம அப்படியே எழுதிக்கலாமா, 0.2, 0.3, 0.4, 0.1, 2, 1.3, 1.4. அடுத்து இதுல 0.3 ஏற்கனவே எழுதிருக்கோம் அதனால விட்டுறலாம். 0.5, 1.3 ஏற்கனவே எழுதி 1.5. இது ரெண்டு கொடுக்கப்பட்ட சமன்பாட்டில் எல்ஹெச்எஸ் தனியாக கண்டுபிடிச்சிருக்கோம், ஆர்ஹெச்எஸ் தனியாக கண்டுபிடிச்சிருக்கோம். இது ரெண்டும் சமமாக இருக்கா அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இப்போ எல்ஹெச்எஸ் தான் நம்ம ஒன்றாவது சமன்பாடுன்னு எடுத்திருக்கோம். இந்த இதில் இருக்கக்கூடிய உறுப்புகளும் அடுத்து ஆர்ஹெச்எஸ்ல என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், இது வந்து ரெண்டாவது சமன்பாடுன்னு எடுத்திருக்கோம். இதில் இருக்கக்கூடிய உறுப்புகளும் சேமாக தானே இருக்குது. இப்போ இந்த எல்ஹெச்எஸும் ஆர்ஹெச்எஸும் சமம், கொடுக்கப்பட்ட சமன்பாடு சரிபார்க்கப்பட்டதுன்னு எழுதிடலாம். இப்போ 1 மற்றும் 2 இந்த ரெண்டு சமன்பாடுகள்ல இருந்து ஏ கிராஸ் பி யூனியன் சி சமம், ஏ கிராஸ் பி யூனியன் ஏ கிராஸ் சி என்பது சரிபார்க்கப்பட்டது. இந்த மாதிரி சரிபார்க்கிற கணக்குகள் எல்லாம் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஏன்னா எல்ஹெச்எஸ் ஆர்ஹெச்எஸ் தனித்தனியாக கண்டுபிடிக்கிறோம். ஏதாவது ஒன்று மிஸ்டேக் இருந்தால் கூட நம்ம அது கண்டுபிடிச்சிக்கலாம், எதில் நம்ம மிஸ்டேக் பண்ணியிருக்கோம்ன்ட்டு நல்ல தெளிவாக புரிஞ்சு எழுதுறப்ப ஈஸியாக இருக்கும். இதே போல ஏபிசி, இதே ஏபிசியில் என்னென்ன உறுப்புகள் இருக்கு அப்படிங்கறத வைத்து மற்ற இரண்டு சமன்பாடுகளையும் சரிபார்க்கணும். இப்ப இந்த ரெண்டாவது கணக்குல என்ன பண்ணணும், ஏ கிராஸ் பி வெட்டு சி இஸ் ஈக்குவல் டு ஏ கிராஸ் பி வெட்டு ஏ கிராஸ் சி அப்படின்னா ஃபர்ஸ்ட் எல்ஹெச்எஸ்ல பி இன்டர்செக்ஷன் சி என்னன்னு கண்டுபிடிக்கிறோம். அதற்கப்புறம் ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி அது ஒன்னுன்னு வச்சுக்கிறோம். அடுத்து ரைட் சைடு பார்த்தோம்னா ஏ கிராஸ் பி தனியாக கண்டுபிடிக்கிறோம், ஏ கிராஸ் சி தனியாக கண்டுபிடிச்சு அது ரெண்டுக்கும் இன்டர்செக்ஷன் பொதுவான உறுப்புகள் கண்டுபிடிக்கிறோம். அந்த ரெண்டு சமன்பாடுகள்ல இருந்து சரிபார்க்கப்பட்டது ரெண்டும் சமம் அப்படிங்கறத கொண்டு வரும். இதே போல மூன்றாவது சமன்பாடும் இதே போலதான், ஏ யூனியன் பி கிராஸ் சி சமம், ஏ கிராஸ் சி யூனியன் பி கிராஸ் சி. இதுலயும் எல்ஹெச்எஸ் எடுத்துக்கிறோம், ஏ யூனியன் பி ஃபர்ஸ்டா கண்டுபிடிக்கணும், அதற்கப்புறம் ஏ யூனியன் பி கிராஸ் சி அது ஒன்னுன்னு எடுத்துக்கிறோம். இதே போல ஆர்ஹெச்எஸ்ல ஏ கிராஸ் சி தனியாக கண்டுபிடிக்கிறோம், பி கிராஸ் சி தனியாக கண்டுபிடிக்கிறோம். இது ரெண்டுக்கும் சேர்ப்பு கணம் யூனியன் கண்டுபிடிக்கிறோம், அது ரெண்டுன்னு எடுத்துட்டு இது ரெண்டும் சமம் ப்ரூஃப் பண்றோம்.